हेलो ब्रदर्स, वेलकम बैक टू स्मार्ट तमिल। सो नाम इन वीडियो पाक अब कभी फ्री फायर फ्री डायमंड्स वांगुறது அப்படிங்கற மேட்டர் தான் நான் வீடியோ சொல்லிருக்கேன். இந்த வீடியோ என்ன ஸ்பெஷலரா அப்படினு கேடினா, இது மாதிரி நிறைய வீடியோ போட்டுருக்கேடா அப்படினு கேடினா, இந்த வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படினு கேடினா, இதுக்கு நீங்க Paytm தேவல்ல, ஃபோன் அதாவது பேங்க் அக்கவுண்ட் தேவல்ல, UPI தேவல்ல, எதுமே தேவல்ல. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாகவே டைமண்ட்ஸ் வாங்கலாம். அது எப்படின்ற மேட்டர் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வருது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இப்போ நம்ம ட்ரிக்ஸும் போட்டுட்ருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட்ஸ், அதாவது 10,000 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் எப்படி வின் பண்ணுறது, எப்படி நீங்கள் வின் பண்ணுறது, அது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற மேட்டரை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஏதாவது புது அப்டேட் வந்துக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ அப்டேட் இல்லாமல் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது ஏன் லோட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ கிரேசி சேல், கிரேசி சேல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரேசி சேல் பார்த்து ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன், எப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீயாக வாங்கலாம் கிரேசி சேல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு சின்ன பிரச்சனைனால அதை நான் போட முடியாமல் போச்சு, என்கிட்ட சில காப்பிரைட் இஷ்யூனால். ஸோ அதனால் கிரேசி சேலை பற்றி என்கிட்ட வேணும் அப்படின்னா ஸோ சிம்பிளாக சின்ன வீடியோ வேணால் போடுறேன், ஸோ வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்ல இந்த சேல் தான். ஆக்சுவலாக இதில் நான் ஒரு எலைட் பாஸ் எதிர்பார்த்தேன், பட் எலைட் பாஸை மட்டும் விடவேன். ஸோ எலைட் பாஸ் இருந்தாங்கன்னா அருமையாக அதுக்கு கிரேசி சேல நான் ரொம்பவே லைக் பண்ணியிருப்பேன். பட் கிரேசி சேல எலைட் பாஸ் இல்லை, பட் கார் ஸ்கின்னு கன் ஸ்கின் எல்லாமே விட்டாங்க, அது வேறு லெவல் தான். ஸோ இந்த டூ வீலர் ஸ்கின் தான் தேடுறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேன் விட்டாச்சு. ஸோ மதர்ஸ் டே டாப் அப்பில் வாங்கிட்டீங்களா ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் பண்ணுங்கள், நான் வாங்கலை. ஸோ கேர்ட் வேர்டு, ஓகே, இந்த கேர்ட் வேர்டு கேம் பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கேர்ட் வேர்டு கேம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, பட் பர்மனன்ட் ஸ்கின்னு தரப்போகிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு தான் எல்லா ஸ்கின்னுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் தருது இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் எழுதியிருக்காங்க, கீழே எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம எடுத்து வந்து இங்கே டைப் பண்ணால் போதும், முடிஞ்சு போச்சு கேமு. ஸோ அதுக்கு இந்த லாக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போய் ஏதாவது கேம் விளையாடிட்டு வரணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை அதில். ஸோ இவ்வளோதான். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நான் இ மேட்ருக்கு வாடா அப்படின்னு கேட்குறீங்களா, எப்படா ஃப்ரீ டைமண்ட்ஸ் வாங்க போகிறோம், அதுவும் பேடிஎம் தேவையில்லை, ஸோ பேங்க் அக்கௌண்ட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ அதை பற்றி அந்த மெத்தடை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட், சூப்பரான மெத்தடு, கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இந்த அதுவும் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபோர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும், டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பானுங்க, 50 ரூபாய்க்கு அப்புறம் நீங்களே சேர்த்து வாங்கிக்கலாம். பட் இந்த மெத்தடில் நீங்கள் பேடிஎம் தேவைப்படும். பட் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் பேடிஎம் தேவைப்படாது, பேடிஎம்மே இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பேடிஎம் மட்டும் இல்லை, கூகுள் பே, ஃபோன்பே, பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே தேவைப்படாது. பட் அதில் ஆப்ஷன் இருக்குது, உங்கள்கிட்ட பேடிஎம் இருக்குன்னா பேடிஎம்ல கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பேடிஎம்ல இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். அது அப்படின்ற மேட்டரை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி மறக்காமல் ஒரு குட்டி லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் லோட் பண்ணும். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம் கேமர் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆகுது, இதோட லிங்க் நான் வேணால் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் கேஷ் எடுத்துக்கலாம், பப்ஜியில் வந்து யூசி, பப்ஜி பிளேயர் இருந்தால் பப்ஜியில் யூசி எடுத்துக்கலாம், நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இருந்தால் ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம், செம ஈஸியானது. ஸோ 1000 டைமண்ட் பார்த்தீங்கன்னா 8 யூசி தராங்க, அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரில் 4000 டைமண்ட்ஸ்க்கு 4000 காயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட்ஸ் கொடுக்குறானுங்க. இது மாதிரி செம்மையான அப்ளிகேஷன். இதோட அப்ளிகேஷன் பேர் என்ன கேட்டிங்கன்னா எம் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படா ஏர்ன் பண்ணுறது, இதெல்லாம் விளையாடணுமா, காசு கட்டுமா அப்படின்ற மேட்டர்லாம் ஒன்றுமே கிடையாது கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 6 மெத்தட் இருக்குது நீங்கள் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ மொதல் மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா ப்ளே கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது மெத்தட் வந்து வாட்ச் வீடியோஸ், வீடியோஸ் பார்க்குறது, சர்வே ஆஃபர் அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, சின்ன சின்ன கேள்விங்களாம் உங்கள், ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரி, உங்கள் ஏஜ் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுப்பாங்க, அது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அது இல்லாமல் லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மொத்தம் 5, அப்புறம் லக்கி ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி 6 ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்துட்டு இதில் வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணி நீங்கள் டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம், இதில் நீங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு ஒரு மெத்தடையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ளே கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே டோர்னமெண்ட், கேம் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளே கேம்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் கொடுப்பாங்க. அந்த கேம்ஸ் வந்து நீங்கள் நல்லா விளாட்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் மெத்தடில் வந்து வர்றது. ஸோ இதில் எல்லாமே சிம்பிள் சிம்பிள் சின்ன சின்ன கேம்ஸ் தான், ஃப்ளை பேர்டு, ஃப்ளை பேர்ட் 2, டச் பியானோ, பியானோலாம் சத்தம் போடும் இல்லையா, ஸோ கிளிக் பண்ணால் அது மாதிரி ஒன்று.
அதுவும் இல்லாமல் கேம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வே. ஸோ சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வாட்ச் வீடியோ நான் சொல்ல மாட்டேன் இல்லையா. வாட்ச் வீடியோவில் நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் டைமண்ட் வாங்குறதுக்காக கிளிக் பண்ணணும் இல்லையா, வீடியோஸ் பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோ, 5-5 காயினாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட இங்கே பார்த்தீங்கன்னா சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா டிஎச் சர்வே அப்படின்னு ஒன்று இருக்குது, டிஆர் சர்வே, ஸோ யூனோ சர்வே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வே இருக்குது. அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க கேட்குற சின்ன சின்ன கேள்விகளெல்லாம் நீங்கள் பதில் சொன்னாவே போதும், உங்களுக்கு வந்து காயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸை சேர்த்து கூட நீங்கள் வந்துட்டு ஸோ டைமண்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மூணாவது மெத்தடு. நாலாவது மெத்தட் கேட்டிங்கன்னா டாஸ்க்கு. டாஸ்க் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஏ ஆஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்கும். இதை ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கில் போய்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணணும், லாகின் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சர்வே முடிக்கணும், இல்லைனா யாருக்காவது ஷேர் பண்ணி விடணும். அது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுப்பாங்க. அது மாதிரி டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த பேஸ்டான டாஸ்க் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வேல்யூவாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க. நானும் பார்த்தீங்கன்னா 2,223 காயின் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லக்கி ட்ரா ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தணும், அவங்க வந்து ஒரு நம்ம ட்ரா பண்ணுவாங்க, அதாவது நம்மளுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுவாங்க, அந்த டிக்கெட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 காயின் கொடுப்பாங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா லக்கி ஜாக் பாட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1-10 நீங்கள் ஒரு நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த சூஸ் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1-10 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் வின் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1,000 காயின்ஸ் கொடுப்பாங்க. 1K காயின்ஸ் அப்படின்னா 1,000 காயின்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5,000 காயின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே அங்கேயே ரிசல்ட் உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் உங்கள் லக்கி நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லக்கி நம்பர் வின் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸும் கிடைக்கும். இது மாதிரி செம்ம சிம்பிளான மெத்தட் தான். இது மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லக்கி ஜாக் பாட்டில் நீங்கள் 4 தடவை வின் பண்ணால் போதும், ஒரு நாளைக்கு 4,000 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 4,000 காயின்ஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த 5,000 டைமண்ட்ஸ் சொல்கிற மாதிரி 50 டைமண்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஈஸியாகவே நீங்கள் டைமண்ட்ஸ் வாங்கலாம். இதில் பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ நீங்கள் இதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்குறது அப்படின்ற மேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ நீங்கள் எப்படி நம்ம சேனலில் இருக்கிற 10,000 டைமண்ட்ஸ் கிவ்அவேல வின் பண்ணுறது, இது எதுக்காக கொடுக்குறோம் முதல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஸ் பண்ணதுக்காக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எப்படி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் கைஸ், ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கேம் ஐடி இல்லையா, இந்த ஐடியை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க கைஸ். இந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் அப்படின்னா ஸோ வந்துட்டு நீங்கள் போட்டணும், அதை தாங்க டைப் பண்ணிடணும். டைப் பண்ணுறது காப்பி பண்ணி விட பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அடுத்து நம்ம எந்த வீடியோ படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மேட்டர் நீங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. யார் பெஸ்ட்டான கமெண்ட்டை தெரிவிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 டைமண்ட்ஸ் அதாவது 100 டைமண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லா வீடியோலையும் சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா யார் அந்த 3 வீடியோலையும் யார் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100 டைமண்ட்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் மறக்காமல் உங்கள் கேம் ஐடியை வந்து போட்டுருங்க கைஸ். கேம் ஐடியை போடாமல் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட என்னால் கிஃப்ட் தர முடியாது. ஸோ அதாவது 100 டைமண்ட்ஸ் சென்ட் பண்ண முடியாது, அந்த ரீசனுக்காக தான். ஸோ மறக்காமல் உங்கள் ஐடியை மட்டும் பக்காவாக கரெக்டாக போட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட் வேணுனாலும் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக கமெண்ட்டு. ஸோ யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 டைமண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். சரிடா, இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோட வின்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ரவிசங்கர் அப்படின்றவர் தான். இது வேறு லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 50 டைமண்ட்ஸ் சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சாரி 100 டைமண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம், மன்னிச்சுக்கோங்க, லப்பாலே கிவ்அவேல இருக்கேன். ஸோ 100 டைமண்ட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் 100 டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா கூட நான் சொன்ன இந்த எம்கேமர் அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைனா கூட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு அப்டேட் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எட்கியர் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தலையில் போடுவோம் இல்லையா டொப்பிங்க அப்புறம் மாஸ்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் விட்டுருக்கானுங்க. என்கிட்ட இருக்கிறது இது எல்லாமே இருக்குது போல இருக்குது, அதனால் எதுவுமே வாங்க முடியாதனால. பட் இன்கேஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்க் இது போட்டிருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ 1,000 டைமண்ட்ஸ் கொடுத்தானது இது. ஸோ அதனால் இது வந்து 500 டைமண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ சான்ஸ் கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், செம்ம சிம்பிளான மெத்தட் தான். அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். 1 ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. இதை வச்சு நீங்கள் எமோட்டு ஆலோகேட்டர் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம்.
அதுவும் விருப்பம் தான். ஸோ இந்த மெத்தட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நீங்கள் பெஸ்ட் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வின்னர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய பேர் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், யார் உங்கள் கேம் ஐடி, அதாவது உங்களோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டையோ இல்லை உங்கள் ஃபேஸ்புக் ஐடியோ வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை யாராவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நான் டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணி தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சேல் பண்ணிடுவாங்க. ஸோ சேல் பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஓட முடியாது, யார்கிட்ட உங்கள் அக்கௌண்ட் இருக்குன்னு உங்களால் தெரியாது. ஸோ அதனால் யார்கிட்டையும் தெரியாதவங்க கிட்டே எப்பவுமே பாஸ்வேர்டு ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு ஐடியெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் கைஸ். டடா, பை பை, பீஸ், நவீன் இஸ் அவுட். டடா.